வேலைன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஏசி இந்த கூலிங்கு போதுமா? இங்க பாருங்க, இந்த கூலிங்கு போதுமா? வணக்கம், நான் உங்கள் விஎஸ்கே. இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ S4ல பார்த்தீங்கன்னா ஏசி கூலிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் போட்டு செக் பண்ணி பார்த்ததுல, ஸோ அந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல மல்டிபிள் லீக் இருந்துச்சு. ஸோ காயில் கட்டிட்டு புதுசாக காயில் போட்டுட்டோம். இப்போ வெயில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், சுட்டெரிக்குதா? டைம் பார்த்தீங்கன்னா 12:30. இப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஏசி கூலிங் சூப்பராக இருக்குது. கை உள்ளே வைக்கிறப்ப நல்ல சில்லாகுது. பட் இருந்தாலுமே இப்போ நான் வண்டியை ஓரமாக நிப்பாட்டி இந்த கூலிங் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஏன்னா இந்த வெயில் டைமில் தான் உங்களுக்கு கூலிங் எப்படி இருக்குன்னு காட்டினா அப்போ பகல் டைமில் சாரி நைட்டில் ஓட்டுறப்ப எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ வாங்க வண்டியோ ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வண்டி கூலிங் எப்படி அல்டிமேட்டாக இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. மக்களை வண்டி ட்ரையல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ எப்பவுமே எழுதுற மாதிரி விஎஸ்கேன்னு போட்டு வாங்கி பாருங்க, தண்ணி சும்மா வடிகிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி இந்த பக்கமும் காமிக்கிறேன் பாருங்களேன். அப்பா இங்கே பாருங்க, வேலைன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஏசி இந்த கூலிங் போதுமா? இங்கே பாருங்க, இந்த கூலிங் போதுமா? எல்லா கிளாஸ்லையும் வடி லெவலில் வச்சுருக்கேன் பாருங்க. பக்கா டிக்கி கிளாஸில் பார்க்குறீங்களா? ஃப்ரண்ட்டில் தான் வருமா பேக்கில் வருமானு கேட்டேன் பாருங்க, பேக்கிலே வரும். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிட்டோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வண்டி கொடுக்குறப்ப ப்ரோ உங்கள் வேலை எல்லாமே நல்லா இருக்கு நான் பார்த்துருக்கேன், பட் இருந்தாலும் என்னோட வண்டி தரமாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம செஞ்ச வேலை தரமாக இருக்கா இல்லைன்னு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஸோ நம்ம செஞ்ச வேலை எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.